இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர்மைட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. சினிமாவுடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். விஷால், சமுத்திரகனி, ஜிவிஎம் அண்ட் பிரியா பானு சங்கரோட நடிப்புல ரத்னம் படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ படம் பார்த்துட்டு மக்கள் வந்துட்டு இருக்காங்க, வாங்க அவங்கள்ட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்போம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. படம் எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லா சீனுமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். இந்த அம்மா சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சண்ட காட்சி எப்படி இருந்துச்சு? சண்டை கிளாஸ் நல்லா அருமையா இருந்தது. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருந்தது. விஷால் நல்லா பண்ணியிருக்காரு, சமுத்திரக்கனியும் நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் படம் அவ்வளோ இதால இந்த நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஃபேமிலியோட தான் பார்க்கணும். ஒரு ஒரு இப்போ டூ எட்டு கீட்லாம் இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ரெண்டு தத்துவ சாங்கு அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஓ, ரத்தம் நிறைய இருக்கு. அப்போ சின்ன பசங்க ரத்தம் இரு ரத்தம்லாம் எவன் நிறைய இருக்குண்ணா எவன்டா, அது சும்மா அறுக்கிறப்ப லைட்டாக வந்துருக்கு அவ்வளோதான். ஒருத்தனை நம்ம குடும்பத்தையே அழுகிறானா அவனை கொள்றானா, அப்புறம் அறுக்கிறப்ப ரத்தத்தை லைட்டாக காட்டி தானே ஆகணும். பல்லெல்லாம் டைட்டாக விட்டாங்க, வெட்டுதான் அவன் தலையை தூக்கி ஸ்டேஷன் வாசல்லே விட்டாங்க. பேரு தண்டை காட்சியில் தெரிய விட்டாங்க, தல பூஜையில் அந்த மாரி ஒரே வெட்டுதான் எல்லாரும். எல்லாருமே வெட்டா போல, எல்லாருமே வெட்டாரு. ஹீரோயின் அம்மா மாரி பார்த்துட்டாரு, அதனால அதை கட்டி பிடிக்க மாட்டாரு, ஒரு இதுவும் பண்ண மாட்டாரு, வேலையே கொடுக்க மாட்டாரு ஆளு. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அப்படின்னு ஹெராயின் ஜாபர் சாதிக்கு மாதிரி பல பேர் இருந்திருக்கான். அதெல்லாம் படத்துல வரதானே செய்யும். முழுக்க முழுக்க வேலூர் கதை, திருநெல்வேலிக்கு சம்மந்தம் இல்ல. திருநெல்வேலி வந்து ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேலூர்ல வந்து வேலூர்ல வச்சு எடுத்திருக்காரு. வேலூர் தான் முழுமையா கதைகளா இருக்கு. வாழை போலங்கிறத தாண்டி இப்ப வந்து இட்டுக்கிண்ணு புட்டுக்கிண்ணு பேசி இருக்கு. நிறைய சண்டை காட்சிகள் இருக்கு. சண்டை காட்சியில எல்லா குழந்தைகளுமே சண்டை காட்சி விரும்புறாங்க தானே. லால் கிருஷ்ணாவா, லால் கிருஷ்ணாவா, இந்த இதெல்லாம் பாக்குற மீம்ஸ் இதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அனிமேஷன் மூவி. அதுல கிருஷ்ணன் என்ன பண்றாரு, சண்டை தான் போட்டுட்டு இருக்காரு. மகாபாரதம் பார்க்குறாங்க, ராமாயணம் பார்க்குறாங்க, எல்லாரும் ராம வந்து நிறைய படங்கள் வருது. ராமன் ராவணன் சண்டை போட்ட கதைகள் குழந்தைகள் பார்க்குறது. அங்கே ராமன் என்ன பண்ணுறாரு, பெரிய படையோட போய் ராவணனை வீழ்த்தாரு, அது சண்டை தானே, அதை தான் இங்கே எடுத்துருக்காங்க. குழந்தைகளே சண்டை தான் விரும்புது. படத்தில் சஸ்பென்ஸ் பார்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எதனால தான் இது நடக்குது அப்படின்றது நல்லாயிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் மேக்கிங்கில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்னன்னா இவங்க ஃபைட்டு ஓவராக பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் காது வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அந்தளவுக்கு சவுண்டு ஓவர் சவுண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கணும், ஹரி படம்னாலே ஃபைட்டு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்டு வருது, 18 ஃபைட் வருது படத்தில். ஆக்சுவலாக எதுக்கு வருதுன்னு தெரியாமல் ஊர்பட்ட ஃபைட்டு வருது, அதுவே உட்காந்து நம்மளால் பார்க்க முடியல, ரொம்ப கடுப்பாக போச்சு. அதுக்கப்புறம் ஹரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக காமெடி பாட்டெலாம் ஒர்க் அவுட் ஆகும் அவர் படத்தில். இந்த சூரிய வச்சு பண்ணாப்புல யோகி பாபு மட்டும் போட்டிருக்காப்புல காமெடியே நடா இதுன்னு தள்ள வச்சுக்கிற மாதிரி இருக்கு, ஒர்க் அவுட் ஆகல. உண்மையிலேயே வில்லன் பாட்டும் மொக்க, காமெடி பாட்டும் மொக்க, ரெண்டு சீன் ரசிக்கும் வகையில் இருந்துச்சு. ஒன்று சமுத்திரகனி வந்து இப்போ போலீஸ் சமுத்திரகனி உண்மையிலே படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, அவருக்கு ஃபுல் கிரெடிட் கொடுத்தாகணும். ஆக்சுவலாக என்னதான் வந்து விஷால் வந்து ஒரு ஆஃப் சாப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசினா கூட சமுத்திரகனி அவர்கள் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஓப்பனா அவர் வந்து போலீஸ் ஓட விடுற சீன் ஒன்று இருக்கும், ஆக்சுவலாக இன்டர்வல் முடிஞ்ச ஒன்று, அந்த சீன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கௌதம் மேனன் வருவாப்புல ஒரு கெஸ்ட் சொல், அதெல்லாம் அவ்வளோலாம் ரொம்ப வயலன்ஸ் ப்ரோ, படம் பூரா வயலன்ஸ். ஃபேமிலியோடலாம் பார்க்குற ஃபேமிலியோடலாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சீனுக்கு பாருங்க, நம்ம வரைஞ்சி கட்டிட்டு வராரு, வந்து சும்மா பூந்து கண்டங்க மண்டங்க வெட்டிக்கிட்டு இருக்காருப்பா, வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ படம் நானே உட்காந்து தகச்சு போயிட்டேன். தலைவா போய் படத்தில் பாருங்க, நல்லா இருக்குங்க. காமெடியெலாம் ஒரு யோகி பாபு அருமையாக பண்ணியிருக்காரு காமெடி, பரவாயில்ல. நல்லா டப்பிங்லாம் நல்லா வச்சு மனுப்பிக்கலாம், ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பாட்டுலாம் நல்லா இருக்குங்க. உட்காந்து பார்த்ததுல எனக்கு இந்த கணக்கு பூரா குத்துறாரா, இதுல ஒரு மாதிரி ஆயிட்டு. நான் சண்டை காட்சிக்கு தான் படமே பார்க்கலாம், அவ்வளோ அழகா சண்டை காட்சிகள் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பியோட மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. உண்மையாலுமே இதை பார்க்குறப்ப டிஎஸ்பியை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. விஷாலோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கு, ஆனால் இவரோட எல்லா படத்தையும் சேர்ந்து எப்படி பண்ணுவாரோ, கண்ணன்ட்டே இல்லாமல் படத்தை ஸ்பீடாக எடுத்துட்டு போறது சாமி படம் மாதிரி, அதே மாதிரி இந்த சிங்கம் அந்த மாதிரி படம் மாதிரியே இந்த கண்ணன்ட்டே இல்லாமல் அழகாக எடுத்துட்டு போச்சு. படம் நல்லா விறுவிறுனே இருந்தது எல்லாமே. ஆமாம், ரத்தம் ஃபைட்டு தான் படம் ஃபுல்லாகவே, சீன் பை சீன் ஃபைட் இருந்ததுனால இது பழைய கதை, அவர் பண்ணுற சீன் எல்லாமே இதில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம். லவ் போர்ஷன்ஸ் தான் வந்து அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணுறதா இல்லை இந்த படத்தில். கிளைமேக்ஸில் உன் குழந்தைக்கு என் பேர் வைமான்னு சொல்லுவார், ஆனால் அந்த பொண்ணை வந்து அவர் கட்டி பிடிச்சதுனால எதுக்கு என் குழந்தைக்கு உன் பேர் வைக்கணும், அந்த குழந்தைய நான் உனக்கு பெற்று தரேன்ற மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க. காமெடியாக எப்படி சொல்கிறது, ஷார்ட்டே நல்லா இல்லை, ஒரு மாதிரியே ஒரு என்ன சொல்கிறது, கிராஃபிக்ஸ் அப்படியே கண்ணில் தெரியுது அப்படின்னும் போது அவங்க, அதாவது நம்ம பப்ளிக் பார்க்கும் போதே நம்மளுக்கே இப்படி தெரியுது, அவங்களாம் அதிலே ஊறுறவங்க அதில் அப்படின் அவங்க செக் பண்ணி தானே இது பண்ணியிருக்கணும். அது கொஞ்சம் ஒரு சில இதில் நல்லா இருக்கும், சென்டிமெண்ட் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணியிருக்காங்க எப்பயுமே அந்த பூஜை படம் மாதிரி தான், பூஜை படத்துலேயும் அம்மா சீன் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு லைட்டாக ஒர்க் அவுட் ஆகலை சரியா, அவ்வளோதான். குழந்தைங்களாம் கூட்டிட்டு படம் பார்க்கலாம், பார்க்கலாம், ஃபைட்டு அவங்களுக்கு ஃபைட்டு பிடிக்குன்னா பார்க்கலாம், அவ்வளோதான். இது
சொல்லிட்டு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் ஃபைட் சீன் தான் உங்களுக்கு வேற எதுவும். குழந்தைங்களை வந்து ஒரு 6 வயசுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களை கூப்பிட்டு போனா ஓகே, ஏன்னா வந்து ரொம்ப ரத்தம் கழுத்தை வெட்டுறதுல இருந்து அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் 6 வயசு 7 வயசு குழந்தை கூப்பிட்டு போனா ரொம்ப அந்த எனக்கே ஒரு அருவறுப்பா இருந்தது அந்த ரத்தத்தை பார்க்கும் போதுல, அதனால சொல்றேன் ஒரு 7 வயசு மேல லவ் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது ப்ரோ. ஜிவிஎம் ப்ரோ செம்மையா நடிச்சாங்க, அதுல ஒரு டைலாக் எங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னன்னா ஒரு இடத்துல அவர் கலெக்டரா நடிச்சிருக்காரு ஜிவிஎம், ஒரு இடத்துல வந்துட்டு உட்காந்து எல்லாரும் பேசுவாங்க, பேசுற இடத்துல அவர் ஒரு வார்த்தையை விடுவார் அதெல்லாம் பக்கா ப்ரோ, அது சூப்பரா சொல்லவே வேணாம். ஜிவிஎம் ப்ரோட ஆக்டிங் எல்லாம் சூப்பர் தான், ஸ்டோரியில நல்லா இருக்கு, கதை கிளியரா இருக்கு, பழைய ஹரி படம் பார்த்த மாதிரி ரொம்ப சொதப்பி சம்மர கடா இருக்கு இருக்கு அதெல்லாம் மாசம் தான் இருக்கு ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் இல்ல பிரதர். நான் சிங்கம் போலீஸ் ஸ்டோரியில இது வேற ஸ்டோரி, இது எப்படி பாத்தீங்கன்னா பூஜை வேல் அந்த மாதிரி லைன் அப்ல வரும், ஆனா ஆந்திரா பார்டர்ல அந்த பிரச்சனைகளை வந்து அழகா சூப்பரா எடுத்து அதை ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமா மாத்தி நல்லா எடுத்துருக்கு பாரு, ஸ்டோரியில நல்லா இருக்கு. இல்ல அந்த சஸ்பென்ஸ் உடைக்க வேணாம் பிரதர், அது நல்ல ஒரு ஃபீல், அது தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும் போது அந்த ஃபீல் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஆமா வயலன்ஸா இருக்கு குழந்தைங்க, நான் என்ன கேட்டா நான் கூப்பிட்டு வர மாட்டேன் ஏன்னா அவ்வளவு வயலன்ஸ் இருக்கு படத்துல, ஆனா ஓவரால் அடல்ட்ஸ் பார்க்கும் போது நல்லா இருக்கும், ஃபீல் நல்லா இருக்கும். நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சம்மர இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரின் கிங்டம்ல நடக்குதுங்க, தினமும் 6 ஷோ கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. விகடன் வெல்கம் பேக், இப்ப பெரும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.